வணக்கம் மக்களே, கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியான பல நல்ல படங்களையும் சில மொக்க படங்களையும் மாதம் வாரியாக பார்த்தோம். இன்னைக்கு தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில என்ன ஆச்சுன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். ஸ்மைல் ப்ளீஸ். இந்த வருஷம் முக்கியமாக நடந்தது பல முன்னணி நட்சத்திரங்களோட படங்கள் ரொம்ப மொக்க வாங்கிடுச்சு. ஆனால் சிறு பட்ஜெட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த வகையில் ஹீரோக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த வருஷம் நடிகர் கௌதம் கார்த்திக் அதிகபட்சமாக 5 படம் நடிச்சிருக்காரு. இவருக்கு இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா கௌதம் கார்த்திக்னாலே படம் ஓடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் அப்படிலாம் இல்லையே, லைட்டாக ஓடுமே அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இவருக்கு 3 படம் ஓடி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி 4 படம் நடிச்சிருக்காரு. இதுல 2 படம் அடி வாங்கினாலும் 2 படம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏன் படம் நடிக்கிறோம் அப்படின்னு தெரியாமே ஒருத்தர் 3 படம் நடிச்சிட்டாருங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் அவரு. யாருக்காவது இன்கம் டேக்ஸ் நஷ்ட கணக்கு காட்டணும்னா கண்டிப்பா இவருக்கு கால் ஷீட் கொடுங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ராமிசபிள் ஹீரோங்க. அதே மாதிரி நடிகர் கலையரசன் 3 படம் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த 3 படமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. நல்ல எதிர்காலமும் அவருக்கு காத்திருக்கு. ஹீரோயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2017ஆம் ஆண்டு நிக்கி கல்ராணி அதிகபட்சமாக 4 படங்களில் நடிச்சிருக்காங்க. அடுத்த இடத்துல நயன்தாரா, ஆண்ட்ரியா, வரலட்சுமி சரத்குமார், சங்கீதா செட்டி, ரெஜினா கசன்ட்ரா ஆகியோர்கள் 3 படம் நடிச்சிருக்காங்க. இதில் நயன்தாராவும் ஆண்ட்ரியாவும் ரொம்பவே எஃபர்ட் எடுத்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லணும். ஆண்ட்ரியா நடித்த 3 படத்தில் 2 படத்தில் ஹீரோயின், 1 படத்தில் வில்லி. இந்த 3லேயும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா டோரா மற்றும் அறம் ஆகிய படங்களில் ரொம்ப முக்கியமான ரோல்லே நடிச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிகபட்சமாக டி இமான் 9 படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா 5 படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த வருடம் 6 படங்களுக்கு இசையமைத்து அதில் 4 மிகச்சிறந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்ததன் மூலம் பத்திரிகையாளரது பாராட்டுகளை பெற்றிருக்கிறார் ஜிப்ரான். நம்ம தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் பல சுப காரியங்கள்லாம் நடந்திருக்கு. அதில் நடிகை நமிதா, நடிகை சமந்தா, நடிகர் ஹிப்பா பாரி ஆகியோர்களுக்கு இந்த வருஷம்தான் நம்ம சேனலின் சார்பாக ஹாப்பி மேரிட் லைஃப். சுப காரியங்கள் நிகழும் போது துக்க காரியங்கள் நிகழ்வதும் வழக்கம். அந்த வகையில் இந்த வருஷம் நடிகர் வினு சக்கரவர்த்தி, நடிகர் அல்வா வாசு, நடிகர் சிக்கல் சண்முக சுந்தரம், மியூசிக் டைரக்டர் ஆதித்யன் ஆகியோர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் 1000 படங்களுக்கு மேல் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு நம் சேனலின் சார்பாக ஒரு சிறு மௌன அஞ்சலி. நம்ம தமிழ் சினிமாவுக்கும் திருட்டு டிவிடிகளை வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸுக்கும் பல வருஷமாகவே பிரச்சனை போயிட்டுருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். ஆனால் அதோட உச்சக்கட்டத்தை இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா தமிழ் ராக்கர்ஸ் பல முன்னணி நட்சத்திரங்களோட படங்களை சொன்னபடியே சொன்ன தேதியில் வெளியிட்டு காட்டினாங்க. அதன் மூலம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற ஒரே குரூப் தமிழ் ராக்கர்ஸ் தான். அதனால அடுத்த தேர்தலுக்கு அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம்ன்ற ஒரு நல்ல பேர் அவங்களுக்கு கிடைச்சிது. இந்த வருஷம் நம்ம தமிழ் சினிமாவில் பல முன்னணி நட்சத்திரங்கள் நாங்கள் அரசியலுக்கு வரப்போறோம் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க என்னையா சொல்றது, நான் வந்து காட்டுறேன் பார் அப்படின்னு ஒரு சிறு பிள்ளை வந்தாரு. பெருசுங்களே குரல் கொடுத்துட்டு உக்காந்துருக்கு, உனக்கு என்னடா அரசியல் வேண்டி கிடக்கு அரசியல் அப்படின்னு யாரோ அவரை தலையில தட்டி உட்கார வச்சுட்டாங்க. என்ன நண்பர்களே, நான் சொன்னதை வச்சு அந்த நபர் யாரு, அந்த விஷயம் என்னன்றதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இது போன்று தமிழ் சினிமாவில் நடைபெறும் சுவாரஸ்ய சம்பவங்களை தெரிந்து கொள்ள ஜஸ்ட் 1 வருடம் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.